சமூகமாய் கூடி கத்தரை தொழுது கொள்ளும் சில ஆக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக கத்தரை அதிகமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வழியிலேயும் நம்முடைய சிந்தனைக்காக ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:20 நாம் எடுத்துக்கொள்வோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே நாம் வாசித்த இந்த வேத வசனம் அடிக்கடியாய் நாம் உபயோகிக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த காலையிலே நம்மோடு கூட தேவனுடைய ஆவியானவர் தாம் சொல்லுகிறதை இந்த நாளிலே நமக்கு ஞாபகப்படுத்துவாராக. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற முதல் காரியம், உன் சூரியனும் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் என்ன செய்வதில்லை, மறைவதில்லை. வெளிச்சம் உன்னை விட்டு என்ன செய்யாது, நீங்காது என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினவர், வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார், அது உண்டாயிற்று, இருள் நீங்கி போயிற்று. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருளை கர்த்தர் நீக்கிவிட்டு எப்பொழுதும் வெளிச்சம் தருகிற காரியமாய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, இந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கணும், கர்த்தரே உனக்கு யாராயிருப்பார், நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே அவர் வெளிச்சம், நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் தருகிறவர் அவர் தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அதுக்கு பிந்தின வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம், உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிந்து போம். இந்த காலையிலே நான் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிந்து போகும். உலகத்தில் துக்கப்படாத மனுஷன் ஒருவனும் இல்லை. எப்பேற்பட்ட மனுஷனானாலும், படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, அல்லது எந்த தேசத்தானோ நாட்டானோ, எல்லாரும் துக்கப்படுகிற நாட்கள் என்ன செய்கிறது, வருகிறது. தன் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் துக்கப்படாத மனுஷன் ஒருவனும் இல்லை. எல்லாருக்கும் துக்கம் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம், உன் துக்க நாட்கள் என்ன செய்கிறது, முடிந்து போகிறது. துக்கம் நிரந்தரமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு அந்த நாட்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறவர், முடிவை ஏற்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு சிலருக்கு சிலருடைய வார்த்தைகளினாலே துக்கம் வருகிறது, சிலருக்கு சில இழப்புகள் நிமித்தமாய் துக்கம் வருகிறது, சிலருக்கு வியாதிகள் நிமித்தமாய் துக்கம் வருகிறது. பலவிதமான துக்கத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறத இந்த காலையில் நாம் பார்ப்போம். சுருக்கமாய் சிலவற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது காரியம், 1 சாமுவேல் 6:6 நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 6:6 கர்த்தர் அவன் கற்பத்தை அடைத்தபடியினால் அவருடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்வான், விசனப்படுத்துவான். இங்கே அன்னாளை குறித்து கர்த்தர் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்னால் துக்கம் உண்டான ஒரு ஸ்திரீ உள்ள ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். அங்கே ஏலியினிடத்திலே சொல்லும் போது அவள் சொல்லுகிற வார்த்தை இப்படித்தான். 16 பாருங்கள், உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என்ன செய்தேன். அப்போ அவள் இருதயத்தை நிறைத்திருந்தது எது, மிகுதியான விசாரமும் கிளேசமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துக்கம் அவள் இருதயத்தை நிறைத்திருந்தது, துக்கத்தோடு காணப்பட்டால். காரணம் என்ன, வசனம் சொல்கிறது, அவள் துக்கப்படும்படியாய் அவளை சக்கலத்தி அவளை மிகவும் என்ன செய்வாள், விசனப்படுத்துகிறவளாய் காணப்படுவாள். பேச்சினாலே வருகிற துக்கம், அவள் வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவை
குத்தி குத்தி காண்பிக்கிறதுனாலே வருகிறதான ஒரு துக்கமா இது காணப்படுகிறது. இவள் வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறவள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவள். சக்கிலத்தி ஆகிய பெண்ணினால் அவளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாயே, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாயே, உனக்கு ஏதாவது நன்மை கிடைத்ததா? அப்படியானால் நீ செய்கிற ஆராதனை சரியில்லை, நீ சரியில்லவள், சரியுள்ளவள் அல்ல. நீ கர்த்தருடைய பார்வையில் ஏதோ ஒரு குறைவுள்ளவளாய் காணப்படுகிறாள். ஆயினால்தான் கர்த்தரும் கற்பத்தை என்ன செய்திருக்கிறார், அடைத்திருக்கிறார் என்று ஏதோ சில வார்த்தைகளினாலே அவளை துக்கப்படுத்துகிறவளாய் காணப்பட்டார். அவருடைய துக்கம் அவருடைய இருதயத்தை நிறைத்திருந்தது. இப்பொழுதும் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவள் மிகுதியான விசாரத்தினாலும் துக்கத்தினால் நிறைந்தவளாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து என்ன செய்தால், ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாள். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது விதமாக, முதலாவது பார்ப்போம் 19 வசனத்துடைய பிந்தின பகுதியை பாருங்கள். கர்த்தர் அவளை என்ன செய்தார், நினைத்தருளினார். தன் துக்கத்திற்கு காரணம் என்னதென்று தெரியும், மற்றவர்களோடு கூட போய் சொல்லவில்லை. அவள் செய்த ஒரே ஒரு காரியம், நேராய் தேவ சமூகத்திற்கு போனாள். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே 10 வசனத்தை பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள், கர்த்தருடைய சமூகத்தை நாடினாள். இப்போ துக்கம் நீங்குவதற்குரிய ஒரே ஒரு வழி தேவ சமூகம்தான். தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டால், இப்பொழுது வசனம் சொல்கிறது 19 வசனம், கர்த்தர் அவளை என்ன செய்தார், நினைத்தருளினார். நாம் வசனத்தில் பார்க்கும்போது நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். 20 வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவளை கேட்டேன் என்று சொல்லி அவனை சாமுவேல் என்று பாருங்கள். துக்கம் எல்லாம் இப்பொழுது என்ன செய்தது, நீங்கி போயிற்று. இன்றைக்கு வார்த்தைகளினால் வருகிற துக்கத்தையும் ஆண்டவர் நீக்க போதுமானவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவ சமூகத்தை நாடுவது. 2 காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 மார்க் எழுதின சுவிசேஷம் 5 25-26 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, துக்கமடைந்த போது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய ஜீவிதத்தில் துக்கம் வர காரணம் வியாதி. வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக வைத்தியர்களால் அவள் என்ன செய்தால், வருத்தப்பட்டால் என்றுதான் வசனம் சொல்கிறது. 26 வசனம் பாருங்கள், அநேக வைத்தியர்களால் அவள் என்ன செய்தால், வருத்தப்பட்டால். அடுத்த வசனம் சொல்கிறது, தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் என்ன செய்தோம், செலவழித்து. இப்போ எல்லாம் போயிருச்சு, வெறுமையான ஒரு நிலைமை தான் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இப்போ அவள் இருதயத்தில் என்ன இருக்கிறது, துக்கம் காணப்படுகிறது. வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதிக வருத்தம் துக்கம் வேதனை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவள் இயேசுவை குறித்து என்ன செய்தால், கேள்விப்பட்டால், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால். இதுவரைக்கும் வைத்தியர்கள் தன்னை தொட்டு வைத்தியம் பார்த்தார்கள், இனி நான் போய் என்ன செய்வேன், வைத்தியரை தொடுவேன் என்று ஓடிப்போய் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்தால், தொட்டால். உடனடியாக அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று அவள் ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் என்ன செய்தால், உணர்ந்தாள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அவள் துக்கத்துக்கெல்லாம் என்ன வந்தது, முடிவு வந்தது. காரணம் என்ன தெரியுமா, அவள் எடுத்த தீர்மானம், நீ வைத்தியரனை தொடவிட மாட்டேன், நான் வைத்தியரை போய் தொடுவேன். இப்பொழுது அவள் வைத்தியருடைய சரீரத்தை தொடவில்லை, அவள் சரீரத்தின் மேல் இருக்கிற வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். அவளுடைய சரீரத்திலே இருந்த அந்த வல்லமை, அவளுடைய சரீரத்தில் போர்த்திருந்த அந்த வஸ்திரத்திலேயும் காணப்பட்டது. இயேசு சொல்லும்போது சொல்கிறார்,
என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செய்தேன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார்? பாருங்க, இயேசுவுக்கு தெரிகிறது தம்மிலிருந்து வல்லமை என்ன செய்கிறது புறப்பட்டு வஸ்திரத்தின் வழியாய் போயிற்று. இந்த காலை வழியில ஒரு தீர்மானம் நமக்குள்ளே தேவை. கத்திடத்தில் நான் கடந்து போவேன், அவரை தொடுவேன், அவரால் என் துக்கம் என்ன செய்யும் மாறும் என்கிற ஒரு உறுதியான தீர்மானமும் அதே சமயத்தில் விசுவாசமும் அவளுக்குள்ளே காணப்பட்டது. நான் தொட்டு நான் சொஸ்தமாகிதான் இனி வீட்டுக்கு என்ன செய்வேன் திரும்புவேன் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே காணப்பட்டது. அவள் துக்கத்தினுடைய நாட்கள் முடிவுண்டாயிற்று. இந்த காலையிலே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம், நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மாத்திரமல்ல நாம் எடுக்கிற தீர்மானத்தில் விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசம் அல்ல, விசுவாசத்தோடு அந்த கிரியை செய்வோமானால் நிச்சயம் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். துக்க நாட்களுக்கு என்ன வரும் முடி உண்டாகும். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 34வது வசனத்தில் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் நீ ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி எப்படி இரு சுகமாயின். அப்போ வேதனை தான் அவளை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது, வியாதியுடைய வேதனை. இப்பொழுது அந்த துக்கத்தை அந்த வேதனைக்குரிய எல்லா காரியமும் நீங்கி போயிற்று. துக்கமில்லாதவளாய் சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு என்ன செய்கிறாள், திரும்பி போகிறவளாய் காணப்படுகிறாள். 3வது காரியம் பாருங்க, யோபின் புஸ்தகம் 2:13 வசனத்தை வாசிப்போம். 2:13, வந்து அவன் துக்க மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோட கூட தரையிலே என்ன செய்திருந்தார்கள், உட்கார்ந்திருந்தார்கள். யோபுடைய துக்கத்தை நாம் பார்க்கிறோம். யோபுடைய நண்பர்களும் அவனுக்காக யோபுக்காக துக்கப்படுகிறார்கள். அப்படியானால் யோபு எவ்வளவாய் துக்கப்பட்டிருப்பான் என்பதை நாம் கத்திர வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வியாதி, இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாதி ஏதோ இயற்கையினால் வந்ததல்ல, சத்துருவினால் வந்த ஒரு சோதனை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா. 2:6, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பிவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவன் என்ன செய்தான், வாதித்தான். பிசாசு கொண்டு வந்த சோதனை. பாருங்கள், வார்த்தையினால் வருகிற துக்கம், வியாதியினால் வருகிற துக்கம், 3வது சத்ருவின் சோதனைகளினால் வருகிற துக்கமாய் காணப்படுகிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் அவனை வாதித்தது. வசனம் சொல்கிறது, ஓட்டை எடுத்து அவன் என்ன செய்தான், சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிறான். உரு தெரியாத அளவிலே மாறிவிட்டார். யோபு இவன் தானா என்று நண்பர்கள் சந்தேகப்படுகிற அளவிற்கு 7 நாள் அவனுக்காக என்ன செய்தார்கள், தூரத்திலே உட்கார்ந்து துக்கப்பட்டார். அவ்வளவு அருவறுப்பாய், அவ்வளவு அருவறுக்கத்தக்கவனாய், உருமாற்றம் பெற்றவனாய் காணப்படுகிறான். அடையாளமே தெரியவில்லை. யோபு அதை குறித்து சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். 3வது வசனத்தை பாருங்கள், 6:3, அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் என்ன செய்யாது
சொல்லி முடியாத துக்கம், இவ்வளவுதான் என்று சொல்லி சொல்லவே முடியாது, ஒரு அளவு சொல்ல முடியாது, அவ்வளவு துக்கம் நான் நிறைந்திருக்கிறேன். 16:6 வாசிப்போ. 16:6, நான் பேசினாலும் என் துக்கம் என்ன செய்யாது, ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் என்ன இல்லை, எனக்கு என்ன ஆறுதல். நான் இதை குறித்து பேசினாலும் எனக்கு துக்கம் என்ன செய்யாது, அவ்வளவு கொடிய துக்கம் நிறைந்தவனாய் காணப்படுகிறேன். இப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில கர்த்தரின் துக்க நாட்களை மாற்றின விதத்தை நாம் சற்று பார்ப்போமானால், யோபின் புஸ்தகம் 42:6 2வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று என்ன செய்திருக்கிற அறிந்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தர் பல கேள்விகளை யோபோடு கேட்டார். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், யோபு தன் கையினாலே வாயை பொத்தி கொண்டு மௌனமாயிருந்து இப்பொழுது அவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்ன அவன் இப்படி சொல்கிறான், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் என்ன செய்தேன், ஆண்டவரே தன் குற்றத்தை அறிக்கையிடுகிறவனாய் காணப்படுகிறான். நான் இந்த நாட்களில் இப்படியாய் பேசிவிட்டேன், அழப்பினேன், எனக்கு தெரியாதில்லாம் பேசிவிட்டேன், என்னை மன்னியும் என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே யோபு காணப்படுகிறான். இப்பொழுது சொல்லுகிறான் பாருங்கள், 5:6 வாசிப்போம். என் காதிலாளுமை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்ணுமை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து பாருங்கள், நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று மனஸ்தாபப்பட்டான். கர்த்தர் அதற்கு சொல்கிறார், யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கடைசியாய் தன் நண்பர்களுக்காய் ஜெபித்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்தார், மாற்றினார். பிசாசினால் வந்து துக்கம் அன்றைக்கு மாறி போயிடுச்சு. தேவன் எல்லாவற்றையும் செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவர் என்கிற விசுவாசமும், அவன் தான் செய்த காரியத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டதும், தன் நண்பர்களுக்காய் ஜெபித்த காரியமே அவன் வாழ்க்கையில துக்க நாட்களை என்ன செய்தது, மாற பண்ணிற்று. அடுத்த ஒரு காரியம் மார்க்கின சுவிசேஷம் 16:6 10வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 16:10, அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை என்ன செய்தார், விசேஷர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள். அவருடைய துக்கம் எதற்காக, தங்களோடு கூட இருந்த இயேசு தங்களை விட்டு என்ன செய்து விட்டார், மரித்து போய்விட்டார். அவருடைய கல்லறையிலே அவருடைய சரீரத்தை காணவில்லை. இப்படிப்பட்டதான ஒரு காரியம், ஒரு பிரிவின் நிமித்தம் அவர்கள் மிகுதியாய் துக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரிவு நமக்கு துக்கத்தை கொண்டு வரும், இழப்புகள் ஏமாற்றங்கள் நமக்கு துக்கத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். இயேசு உயிரோடு எழுந்து முதல் மகதலேனா மரியாளுக்கு என்ன செய்தார், தரிசனம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார். அவரிடத்துல இயேசு சொல்லும்போது சொன்னார், ஸ்திரீயே நீ போய் என் சகோதரிடத்துல, அவர் உங்களுக்கு முன்னே எங்கே போகிறார், கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே என்னை சந்திப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று போய் என்ன செய்யுங்கள், சொல் என்று சொல்லி சொன்னார். அவள் சொல்ல முற்பட்டு வருகிறாள். இவர்களோ எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை சொல்கிறார். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், நான் அவரை கண்டேன், அவரோடு கூட பேசினேன் என்று சொல்கிறார். அங்க வசனம் சொல்கிறது பாருங்கள், அவர்கள் கேட்ட பொழுது என்ன செய்யவில்லை, நம்பவே இல்லை. 11வது வசனம், அவர்கள் கேட்ட போது நம்பவில்லை. மறுபடியும் பாருங்கள் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், 13வது வசனம், அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு என்ன செய்தார்கள், காண்பித்தார்கள், அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் என்ன செய்யவில்லை. பாருங்கள், ஒரு பிரிவு, ஆனால் நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்கிறார்கள் மரியாள் சொல்கிறார். அடுத்தது எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம், வழி நெடுக எங்களோட பேசிக்கொண்டே வந்தார், அப்பத்தை வைத்தோம் அவர் பிட்டார், அவரை கண்டோம், அவரின் கண்களுக்கு மறைந்து போனார், எல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் சீஷர்கள் என்ன செய்யவில்லை, நம்பவே இல்லை. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள், 14வது வசனம், அதன் பின்பு 11வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்து தம்மை கண்டவர்கள் அவர்களை நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் என்ன செய்தார் பாருங்கள், அவர்களுக்குள்ள காணப்பட்டது என்ன, அவிசுவாசமும் இருதய கடினமும். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார், நேரடியாய் அவர் என்ன செய்தார்கள், எல்லா சீஷரும் தரிசித்தார்கள். இப்பொழுது அவருடைய துக்கம் எல்லாம் என்ன செய்தது, மாறி போயிற்று. இந்த காலை வழியில நம்முடைய ஜீவத்தில் ஒரு பிரிவின் நிமித்தம் நமக்கு துக்கம் உண்டா இருந்தாலும் நமக்குள்ள வரக்கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவிசுவாசமும் இருதய கடினமும். இருதய கடினம் வந்து விட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அவிசுவாசமும் பிடித்தார், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எப்படி இருங்கள், எச்சரிக்கையாய். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்கிறார். ஆகையினால் இந்த காலையில பிரிவு நமக்கு துக்கத்தை கொண்டு வரும், அதற்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், முடிவை ஏற்படுத்துகிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எரேமியா 31:11 முதல், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனினும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நிற்பாய்ச்சலால் தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இங்கே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய துக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இவருடைய துக்கத்தின் காரணம் என்ன, நம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால், நெகேமியா எஸ்ராவின் புஸ்தகத்தில் அவர்கள் துக்கப்பட்டதற்குரிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சிறைப்பட்டு போனார்கள், அசீரியராலும் பாபிலோனியராலும் சிறைப்பட்டு போனபடியினாலே இப்பொழுது தேசம் முழுவதும் துக்கத்தினால் என்ன செய்திருக்கிறது, வாடி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், 11வது வசனம், யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி என்ன செய்கிறார், விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு. ஒரு நற்செய்தி வருகிறது, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் என்ன செய்வார், சந்திப்பார், இந்த தேசத்திலிருந்து என்ன செய்வார், உங்கள் சொந்த தேசத்திற்கு கொண்டு போவார் என்கிற ஒரு செய்தி. கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்தார். வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த 31வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பின்றி சொன்னால் 5 முறை வருகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்,
சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை உங்களுடைய சொந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், கொண்டு போவேன். கர்த்தர் அப்படியே செய்தார், செய்து அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக என்ன செய்வேன், மாற்றுவேன். சிறையிருப்பு துக்கத்தை கொண்டு வரும். எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் இவர்கள் எழுத்தின்படி சிறைப்பட்டு போனார்கள் சத்துருக்களால். ஆனால் கர்த்தரோ அவர்களை திருப்பி கொண்டு வந்தார். இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷர் பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே சிறைப்பட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் பலவிதமான பொல்லாத தீய பழக்கத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவர், ஒரு நாளும் என்ன செய்யாதவர், வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தால் நிச்சயம் நம்முடைய சிறையிருப்பெல்லாம் மாறும். நம்முடைய துக்க நாட்களுக்கு என்ன உண்டாகும், முடிவுண்டாகும். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிந்து போகும். ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவேமை துதிக்கிற ஆண்டவரே, ரட்சிப்பின் தேவனேமை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்நிய பாஷையை பேசி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஒன்பதாவது மாதம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதம். கர்த்தர் துக்கத்தின் நாட்களை மாற்றுவேன் என்று சொன்ன மாதமாக இது காணப்படுகிறது. நீங்கள் எந்த துக்கத்தோடு இந்த காலை வழியில் வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த துக்கத்தை எல்லாம் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி துக்க நாட்கள் இல்லை என்று கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிறருடைய வார்த்தைகளினாலே துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம், வியாதி நிமித்தமாய் வந்திருக்கலாம், மாத்திரமல்ல சத்துருவினால் வந்திருக்கலாம், மாத்திரமல்ல பிரிவு நிமித்தமாய் துக்கம் வந்திருக்கலாம், சிறைப்பட்டு போனது நிமித்தமாய் நீங்கள் துக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் எல்லா துக்கத்தையும் மாற்றுகிறவர், எல்லா துக்கமும் நீங்கி போகும். ஹல்லேலூயா. என்றால் அவர் நமக்காக துக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தருமாய் காணப்பட்டவர். சிலுவையில் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உன் துக்கத்தை, உன் துயரங்களை, உன் வேதனைகளை, உன் சஞ்சலத்தை, சகல காரியங்களையும் சிலுவையில் அவர் சுமந்தவராய் காணப்பட்டார். அவரே துக்கம் அனுபவித்தவரும் பாடு அனுபவித்தருமாய் சிலுவையில் காணப்பட்டாரு. உன் துக்கத்தை எல்லாம் நீக்கும்படி அப்படி காணப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ருக்கபாலரா சந்தாலா ரீமா நரௌஷியாலரா தௌதல ரந்தலர சம்மன மனம நாகவாலர தியாதரு லுபிதர கபுஷாலவார மௌரியக்கதந்தலர சந்தலா நிமா நிமதர கலருஷியாரா ரதாரா ரிகஷியாலர மிதமாலமாரா. அப்பாலுகளுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ருக்கபாபாபாபாபாபா ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறேன். நாட்களுக்கு வருஷங்களுக்கு கட்டாவே சரியான சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறீர்கள். சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியுள்ளவர்களாய் மாற்றி மாண்டுகிறேன். ரா சபிலா மீதமரமல்ல அக்கூஷியாரமரா
ஆண்டவரே நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலையில தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசுற